தீபாஸ் கிச்சனில் காரா பூந்தி எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். 2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் பச்சரிசி மாவு சேர்ந்து வச்சுட்டு இப்படி லிக்யூடாக வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். முட்டை அடிப்போம் பார்த்தீங்களா, அதை வச்சு அடித்தாச்சுன்னா ஈவனாக மிக்ஸ் ஆகும். 2 கப் கடலை மாவு, 1/2 கப் பச்சரிசி மாவு, ஈஸியாக 2 நிமிஷத்தில் உங்களுக்கு காரா பூந்தி செய்திடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடாயை வச்சாச்சு, அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறம் இந்த காரா பூந்தியை அதில் போடலாம். இதில் எண்ணெய்லாம் போட்டிருக்கோன்னா 2 கப் கடலை மாவு, 1/2 கப் பச்சரிசி மாவு, தேவையான அளவு காயப்பொடி, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு. இப்போ ஒரு புளி புளியாக போட்டிருக்கக்கூடிய ஆப்பை எடுத்து அதுக்கு மேலே இந்த கரண்டி எடுத்து அதுக்கு மேலே இந்த தண்ணியாக கலக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த காரா பூந்திக்குள்ள ஃப்ளேவர் அதில் விட்டால் போதும். இப்போ மேலே வச்சு நல்லா தின்னிட்டே இருந்தால் போதும், அது புளிச்சு புளிச்சா அழகாகும். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் செய்து பார்த்தா ஈஸியாக இருக்கும். 2 நிமிஷத்தில் உங்களுக்கு செய்திடலாம். இதுக்கு பேரு கண் கரண்டி. ரொம்ப நெருக்கி போடாதீங்க, ஓரளவு கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டால் மட்டும்தான் சேராது. நெருக்கி நிறைய போடக்கூடிய சமயத்தில் ஒன்னோடு ஒன்று ஒட்டி பேஸ்ட் மாதிரி ஆயிடும். சுறுசுறுப்பு வத்தின உடனே இதை எடுத்துடலாம். நமக்கு தேவையான காரா பூந்தி ரெடி ஆயாச்சு. வாசனைக்கு வேண்டி கொஞ்சம் கருவேப்பிலைய இந்த எண்ணெயில வச்சு நல்லா தாளிச்சுட்டு நல்லா பொட்டது வரைக்கும் வச்சுக்கிட்டு இதுல ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சதைச்சு வச்சிருக்கிற இந்த பூண்டை அதில் வச்சிடலாம். கஷ்டமா இருந்துச்சுன்னா இன்னொரு கடாயில எண்ணெயை ஊத்திட்டு கருவேப்பிலையும் இந்த பூண்டையும் சதைச்ச பூண்டையும் அதுல போட்டு வறுத்து கூட போட்டுக்கலாம். இரண்டே நிமிடத்தில் சுவையான அழகான காரா பூந்தி நமக்கு ரெடி ஆயாச்சு. இந்த கலர் உங்களுக்கு கிடைக்கணும்னா கேசரி பவுடர், எல்லோ கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அழகான கலர்ல வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் எழுதி அனுப்புங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவர்ஸ்.